சாயல் உங்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிக்கல் தமிழன். நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு தளபதி ரசிகனின் இல்லை ஒவ்வொரு ரசிகனின் ஒரு ஆழ்ந்த ஒரு ஆசை, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் அடு கெட் இன் டு த வீடியோ. ஸோ வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து தளபதி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டார். அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வருண் சக்கரவர்த்தி யார் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம 2018-2019 விஜய் ஹசாரே ட்ரோஃபி மூலமா நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு டெபியூட் ஆனார். நம்ம தமிழ்நாடு டீமுக்காக விளையாண்டு அதில் பயங்கரமாக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணி 20 wickets கிட்ட அந்த லீக்ல எடுத்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் 2019 கிங்ஸ் 11 பஞ்சாபுக்காக ஃபர்ஸ்ட் டெபியூட் கொடுத்தாரு ஐபிஎல்ல. இப்போது 2020 கேகேஆருக்காக வெறித்தனமாக விளையாண்டு பயங்கரமான ஃபேன்ஸை உள்ளுக்கு சேர்த்துருக்காரு. எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு நம்ம தமிழர் தான். ஸோ இவர் வந்துட்டு நம்ம ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி இன்டர்வியூ வைப்பாங்க. நம்ம அஸ்வினே சும்மா போர் அடிச்சா யாருனா யூடியூப்லேருந்து கூப்பிட்டு வந்து அவங்க பேசுங்க அப்படின்ட்டு பேச வச்சுட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் ஒரு வெறித்தனமான விஜய் ரசிகர், விஜயை பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். விஜய் சாரை பாக்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க சார், நீ அவரை மீட் பண்ணணும் ஆசை ரொம்ப சார். அதான் சார், ஏதாவது சான்ஸ் கிடைச்சா ஏதாவது அவரை பார்த்து பேசுனீங்க சொல்லி விடுங்க, பையன் மீட் பண்ண வெறியா இருக்கு. அது போக எனக்கு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் அதை பார்த்தே ஆகணும், ஏன் அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெறித்தனமாக அப்படின்ற மாதிரி வேற லெவலில் பேசியிருந்தார். ஸோ இந்த இதெல்லாம் மூலயமா அவர் வெறித்தனமான ரசிகர், தளபதி ரசிகர் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருச்சு. அண்ட் ஐபிஎல்ல என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, தலா தோனியோடைய விக்கெட்டை நான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். அதை எடுக்கவும் செஞ்சிட்டாரு. ஸோ வேற லெவலில் ஹாப்பியாக ஃபீல் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு இது போட்டிருந்தார். ஸோ இப்போது என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவருடைய ஆசை நிறைவேறியிருக்குது. நேற்று நம்ம விஜய் சார்னுடைய அவருடைய ஆஃபீஸில் நேற்று வருண் சக்கரவர்த்தி வந்து தளபதி விஜயை போய் பார்த்துருக்காரு. பார்த்து பேசி அதுக்கப்புறமா இவர் ரெக்வஸ்டின் படி அந்த மாஸ்டர் பிஸ்ட் அந்த கடைசி டீசரில் வந்துச்சுல, அந்த போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து எடுத்து வெளியே விட்டுட்டார். ஸோ இதுக்கு பல ரசிகர்கள், தளபதி ரசிகர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும், ட்ரீம் கேம் ட்ரூ ப்ரோ, என்ஜாய் ப்ரோ, ஆசம் ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. நம்ம கேகேஆர்னுடைய தலைவர் தினேஷ் கார்த்திக் அவரும் வந்துட்டு வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஸோ எப்படி அவருடைய ஆசை ஒரு ஃபேன் பாய் வெறித்தனமான மூமெண்ட் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு அப்படியே நிறைவேறிக்கிறது. ஸோ இது ஒவ்வொரு ரசிகனுடைய கனவு, ஒவ்வொரு தளபதி ரசிகனாகட்டும் யாராக இருக்கட்டும், ஸோ அவருடைய வெறித்தனமான ஒரு கனவு இது. ஸோ இந்த கனவு நம்மளுடைய வருண் சக்கரவர்த்திக்கு நிறைவேறிக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேன்ஸ் வந்து இதுக்கு வந்து நிறைவேறிக்குது அப்படின்னு சொன்னபோது மற்ற எல்லா ஃபேன்ஸும் வேற லெவல் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, என்ஜாய் ப்ரோ அப்படின்ற மாதிரி அது தங்களுடைய மொமெண்ட் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராகுல் ஃப்ரம் தி பீல் தமிழ். டாடா, பை, சி யூ, டேக் கேர். I'm